வணக்கம். இது தமிழ் வழி வேதியியல் அணிவு வேதியியல் பாடத்திலிருந்து தன்மதிப்பீடு வினாக்கள்ல வினாயின் பத்திற்கான விடையை தான் இந்த வீடியோல நம்ம சால்வ் பண்ண போறோம். முதல்ல வினா என்ன அப்படிங்கறத பாத்துடலாம். ஒரு உலோக அணைவு COEN2CL2BR என்ற ஏய் வினை பெற்றுள்ளது. இதன் இருவேறு வடிவங்கள் ஏ மற்றும் பி ஆகியன பிரித்தெடுக்கப்பட்டுள்ளன. பி ஆனது சில்வர் நைட்ரேட்டுடன் வினைப்பட்டு வெண்மை நிற வீப்படிவினை தருகிறது. இவ்வீப்படிவு அமோனியம் ஹைட்ராக்சைடில் நன்கு கரைகிறது. ஆனால் ஏ ஆனது வெளிரிய மஞ்சள் நிற வீப்படிவை தருகிறது. ஏ மற்றும் பியின் வாய்ப்பாடுகளை தருக, இவ்விரு சேர்மங்களிலும் சிஓயின் இனக்கலப்பினை கண்டறிக, மேலும் சுழற்சியை மட்டும் பொறுத்தமையும் காந்த திருப்புத்திறனின் மதிப்பை காண்க. வினாவில் என்ன கொடுத்துருக்குறாங்க, COEN2CL2BR அப்படிங்கிற ஒரு அணைவு சேர்மம் இருக்கு. அது ரெண்டு வடிவத்தில் இருக்கு, சரியா? இப்போ இந்த சேர்மத்தோட கரைசல சில்வர் நைட்ரேட் கூட சேர்க்கிறப்ப, சரியா, சேர்மம் ஏ என்ன கொடுக்குது பாருங்க, சேர்மம் ஏ வெளிரிய மஞ்சள் நிற வீப்படிவை தருகிறது. அதுவே சேர்மம் பி பார்த்தீங்கன்னா வெண்மை நிற வீப்படிவு, அது அமோனியம் ஹைட்ராக்சைடில் கரைகிறது. இப்போ இந்த வீப்படிவோட கலரை வச்சுக்கிட்டு நம்ம அது என்ன அங்க உண்டாயிருக்குன்றதை கெஸ் பண்ணலாம். இப்ப சில்வர் நைட்ரேட் தானே சேர்க்கிறோம், ஒன்னு சிஎல் கூட சேர்ந்து ஏஜி சிஎல் உண்டாக்கியிருக்கணும், அல்லது பிஆர் கூட சேர்ந்து ஏஜி பிஆர் உண்டாக்கியிருக்கணும். இந்த வெளிரிய மஞ்சள் நிற வீப்படிவுனா அது ஏஜி பிஆரா தான் இருக்கணும், ஏன்னா அதுக்கு தான் மஞ்சள் கலர். இப்ப வெண்மை நிற வீப்படிவுனா அது கண்டிப்பா ஏஜி சிஎல்ல தான் இருக்கணும், ஏன்னா ஏஜி சிஎல் வீப்படிவு தான் தயிர் போன்ற வெண்மை நிற வீப்படிவு, அது அமோனியம் ஹைட்ராக்சைட்ல ரொம்ப சீக்கிரமா கரைஞ்சிரும். அப்ப இங்க ஏஜி சிஎல் ஃபார்ம் ஆயிருக்கும், இங்க ஏஜி பியர் ஃபார்ம் ஆயிருக்குன்றத புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க என்ன வீழ்படிவு உண்டாகிருக்கோ அதுல இருக்கக்கூடிய அயனிகள் அந்த அணைவு கோலத்தை விட்டு வெளியில இருக்கணும். இப்போ இந்த ஃபார்முலால பாருங்க, அவங்க வந்து ஸ்கொயர் பிராக்கெட்டே கொடுக்கல. எப்பவுமே ஒரு அணைவு சேர்மத்தில் அதோட ஃபார்முலால ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கும். இப்போ ஏன் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்கலன்னா, எந்த அயனி வெளியில இருக்குன்னு நமக்கு தெரியக்கூடாது, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இந்த அணைவு சேர்மத்தில் ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கும், ஆனால் இங்கே ஏஜிபிஆர் உண்டாகி இருக்கு அப்படின்றதுனால பிஆர் கண்டிப்பாக வெளியில் இருக்கணும். புரியுதா? இங்கே ஏஜிசிஎல் உண்டாயிருக்கிறதுனால ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள அணைவு அயனி இருக்கும், இந்த ஏஜிசிஎல் வீழ்படிவாகி இருக்கிறதுனால கண்டிப்பாக சிஎல் வெளியில் இருக்கும். அப்போ அணைவு கோலத்துக்குள்ள யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ரெண்டுத்துலேயுமே மைய உலோக அயனி இருக்கும். இந்த ஈஎன் இருக்குல்ல, ஈஎன்னா ஈத்தேன் 1,2-diamine பேரு. ஸோ அதனால இந்த சில்வர் நைட்ரேட் போடுறப்ப ஒரு பிரச்சனை கிடையாது, அது அப்படியே இருக்கும். அடுத்தது பாருங்க, இங்க ஒரு பிஆர் போட்டுட்டோம், ஸோ மீதி ரெண்டு சிஎல உள்ள தாராளமா போட்டுடலாம். அணைவு எண்ணும் 6 கரெக்டா வந்துடும். அதே மாதிரி இங்க ஒரு சிஎல வெளில போட்டுட்டோம், ஸோ மீதி இருக்கிறது இன்னொரு சிஎல் ஒரு பிஆர். ஸோ அந்த சிஎல்லையும் பிஆரையும் உள்ள போட்டுடலாம். அப்ப இதோட ஃபார்முலாவும் இதுதான். இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்போ சேர்மம் ஏவோட ஃபார்முலா COEN2CL2BR, சேர்மம் பியோட ஃபார்முலா COEN2CL BR CL. ஓகே, அப்போ இதுல மைய உலோக அயனி யாரு? சிஓ தான். இங்கேயும் மைய உலோக அயனி யாரு? சிஓ தான். ஆனா இதோட மின்சுமை என்னன்னு பாக்கணும். இஎனுக்கு 0, இது ஒரு நடுநிலை ஈனி. இங்க ரெண்டு சிஎல் இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு. சோ இது எக்ஸ்னு வச்சுக்கோங்க, ரெண்டுத்திலுமே பாருங்க சிஓஓ எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இஎனுக்கு ஒன்றும் கிடையாது, சிஎல் டுவைஸ், இங்கே சிஎல்பிஆர். அப்போ இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று -2, இங்கே இதுக்கு 2 - 2 = இந்த அயனி இருக்கு இல்லையா, இந்த அணைவு கோலத்தோட மின் சுமைக்கு சமமாக இருக்கும். இப்போ இங்கே பிஆர் வந்து -1, அப்போ ரெண்டாக பிரிக்கிறப்ப இது -1னா இது +1. அப்போ அணைவு அயனிக்கு மின் சுமை +1 தான். அப்போ எக்ஸ் -2 +1. இங்கேயும் பாருங்க எக்ஸ் இதுக்கு கிடையாது, இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று -2 = இங்கேயும் +1 தான். சிஎலுக்கு ஒரு -1, அப்போ +1. அப்போ எக்ஸ் = இந்த -2 இங்கே வந்துச்சுன்னா +3 ஆகிடும். ஸோ கோபால்ட்டோட மின் சுமை +3. அடுத்தது இந்த சிஓ +3 அயனியோட வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு எழுதணும். மனப்பாடமாக தெரியாது, எப்படி நம்ம எழுதுறது அப்படின்னா, முதல்ல இதுக்கு அணு எண் பார்க்கணும்.
அப்போ அணி எண் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டர் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த அணி எண் கண்டுபிடிச்சிடலாம். சட்டி விக்ர மேன் இரும்பு கோணியில் குஷன் செஞ்சான். குஷன் ரைட்டா. 21, 22, 23, 24, 25, 26, 27 கோபால்ட் பாருங்கள், 27. இது எல்லாத்துக்குமே நீங்கள் வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு எழுதினோம்னா 18 கழிச்சிடலாம். ஏன்னா அருகாமையில் இருக்கிற மந்தவாயுவோட அணு எண் இது தான் ஆர்கானோடது. அப்போ 27 18 போச்சுன்னா கோபால்ட்டுக்கு 9. அப்போது கோபால்ட்டோட எலக்ட்ரான் அமைப்பை எப்படி எழுதலாம்னா 3D4S. இந்த 9 எலக்ட்ரானில் 4S முதல்ல 2 எலக்ட்ரான் கொடுத்துருங்க. ஸோ 9 2 போச்சுன்னா மிச்சம் 7. ஸோ இதுதான் கோபால்ட்டோட எலக்ட்ரான் அமைப்பு. ஆனால் நமக்கு இங்கே ரெண்டுத்துலேயுமே CO+3 அயனி தான் இருக்குது. அப்போ இதிலேருந்து 3 எலக்ட்ரானை எடுத்தோம்னா CO+3 அயனியோட வெளிக்கூட்டி எலக்ட்ரான் அமைப்பு நமக்கு தெரியும். அப்போ வெளியிலேருந்து 2 எலக்ட்ரான் ஃபஸ்ட் எடுத்துரும், அப்போ 0 ஆகிடுது. இப்போ 2 எலக்ட்ரான் போச்சு, இதிலேருந்து 1 எலக்ட்ரான் எடுக்கணும், அப்போ 3D6 ஆகிடும். இதுதான் CO+3 அயனியோட வெளிக்கூட்டி எலக்ட்ரான் அமைப்பு. அதனால ரெண்டு சேர்மத்திலையும் CO+3 அயனியாக தான் இருக்கு. இனிமே நமக்கு பிரச்சனை கிடையாது. ஒரே மைய உலோக அயனி இருக்கிறதுனால அங்கே வந்து அந்த வெளிக்கூட்டி எலக்ட்ரான்களின் அமைப்பு, அதாவது இனக்கலப்பு கண்டுபிடிக்கிற ஸ்டெப் வரைக்கும் நம்ம ஒரே ஸ்டெப்பாகவே போட்டுட்டு போயிடலாம். சரியா? அப்ப உலோக அயனியோட வெளிக்கூட்டி எலக்ட்ரான்களை எப்படி போடலாம்? 3D 6 எலக்ட்ரான் இருக்கு, அப்போ 3D போட்டுருவோம். 3D ஆர்பிட்டால் 5 ஆர்பிட்டால், 1, 2, 3, 4, 5. 3D ஆர்பிட்டால் 6 எலக்ட்ரான் இருக்கு. 6 எலக்ட்ரானை 1, 2, 3, 4, 5 போட்டோமா? 6. 6 எலக்ட்ரான் போட்டோமா? 3D அடுத்தது யார் இருக்கா? 4S. 4S ஒரே ஒரு கட்டம் தான். அடுத்தது 4P. 4P 3 கட்டம். அப்போ எஸ்ல எலக்ட்ரான் இல்லை, 4P எலக்ட்ரான் இல்லை. சரியா? அடுத்தது ஈனியின் தன்மை. இந்த ரெண்டு சேர்மத்திலுமே பாருங்க, மூணு விதமான ஈனிகள் இருக்கு. இதுல வந்து இஎன்னு சிஎல்னு இருக்கு. இதுல இஎன்னு சிஎல்பிஆர் அணைவு கோலத்துக்கு பிராக்கெட்குள்ள இருக்கிறது எல்லாமே ஈனிகள் தான். இப்போ இதெல்லாம் வந்து சிஎல்பிஆர்லாம் வலிமை குறை ஈனிகள். ஆனா இஎன் ஈத்தேன் 1,2-டைஅமீன் பாத்தீங்கன்னா வலிமை மிகு ஈனி. இப்போ ஒரு வலிமை மிகு ஈனி இருந்தாலும் அவங்கள கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த ஈனியோட முன்னிலையில இந்த உலோக அயனியில் இருக்கக்கூடிய தனித்த எலக்ட்ரான்கள் இணை செய்யப்பட்டுவிடும். அப்போ ஈனியின் தன்மை இங்கே என்னது? இஎன்ஐ பற்றி தான் நம்ம பேசணும். இது ஒரு வலிமை மிகு ஈனி. இந்த வலிமை மிகு ஈனி என்ன பண்ணும்? எலக்ட்ரான்களை இணை செய்யும். எலக்ட்ரான் இணையாக்கம் நிகழும். சரியா? அப்போ பாருங்க, உலோக அயனியோட எலக்ட்ரான்கள் என்ன ஆகுது பார்க்கலாம். வலிமையான ஈனியோட முன்னிலையில் இந்த எலக்ட்ரான்கள் என்ன ஆயிடுது? இணை செய்யப்பட்டு விடுது. அப்போ 6 எலக்ட்ரானும் ஜோடி ஜோடியாக இது மாதிரி இருக்கு. ரெண்டு சேர்மத்திலுமே பாருங்க, ரெண்டு இஎன் இருக்கு. இப்போ ஒரே ஒரு இஎன் எடுத்துக்கோங்களேன், அதில் ரெண்டு வழங்கிய அணுக்கள் இருக்கும். அதாவது ஒரே ஈனி, ஆனால் மைய உலோக அணு கூட அதுக்கிட்ட இருக்க ரெண்டு அணு பிணைப்பை ஏற்படுத்திக்கும். அப்போ ரெண்டு இஎன்றப்ப 4. சரியா? அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 சிஎல், மொத்தம் 6. இங்கே பார்த்தீங்கன்னா 1 சிஎல் 1 பிஆர், இங்கேயும் 6 தான். அப்போ 6 அணுக்கள் என்ன பண்ணுது? எலக்ட்ரான்களை கொடுக்குது. யாருக்கு கொடுக்குது? மைய உலோக அயனிக்கு கொடுக்குது. அப்போ மைய உலோக அயனியோட காலியாக இருக்கிற ஆர்பிட்டாலும் இந்த எலக்ட்ரான்கள் நிறைந்த ஈனியோட ஆர்பிட்டாலும் ஒன்றின் மேல் ஒன்று பொருந்தி பிணைப்பை ஏற்படுத்தும். அப்போ அதுக்காக இந்த மைய உலோக அயனி என்ன பண்ணும்? 6 வெற்று ஆர்பிட்டால்களை வச்சுட்டு ரெடியாக இருக்கும். இந்த 6 வழங்கிய அணுக்கள் கொடுக்குற எலக்ட்ரான்களை வாங்கிக்கிறதுக்காக. ஆனால் இந்த 6 ஆர்பிட்டால்களும் சமமான ஆற்றல் கொண்டதாக இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், 6 வெற்று ஆர்பிட்டால்கள் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிடலாம். 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. ரைட். அப்போ 6 வெற்று ஆர்பிட்டால்கள் இருக்குது. ஆனால் இந்த வெற்று ஆர்பிட்டால்களோட ஆற்றல் ஒரே மாதிரி இருக்கான்னா இல்லை. எப்படி இல்லைன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள், இங்கே கேப் இருக்குது. இப்போ இந்த 5 ஆர்பிட்டாலுக்கு ஒரே ஆற்றல், அதனால தான் பக்கத்து பக்கத்தில் போட்டிருக்கோம். இந்த 3 ஆர்பிட்டாலுக்கு ஒரே ஆற்றல், பக்கத்து பக்கத்தில் போட்டிருக்கோம். ஆனால் இதுக்கு பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் இங்கே நடுவில் கேப் இருக்குது. ஏன்? வேறு வேறு ஆற்றல். அப்போது இப்போது இந்த ஈனி கொடுக்குற எலக்ட்ரானை வாங்கிக்கணும்னா இதோட ஆற்றல்லாம் சமமாக இருக்கணும். இப்போ சமமாக இருக்கிறதுக்காக இந்த 6 ஆர்பிட்டால்களும் இனக்கலப்பில் ஈடுபடுது. அப்போ டியில் 2 ஆர்பிட்டால் இருக்கா,
எஸ்ல ஒரு ஆர்பிட்டால் இருக்கா, பியில் மூணு ஆர்பிட்டால். அப்போ அங்கே என்ன இனக்கலப்பு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி டூ எஸ்பி த்ரீ இனக்கலப்பு நடக்குது. அப்போது இதுக்கு ஆற்றல் சமமாயிடும்ல, அப்போ அதை நம்ம தனியாக பிரித்து தானே எழுதணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஏன் ஒன்றா இந்த கட்டத்தை போக்கிட்டுட்டோம், இந்த ஆறு ஆர்பிட்டால்களுடைய ஆற்றல் சமமாக இருக்குது, அப்போ ஒன்றா தான் போட்டாகணும். அப்போ இது டி டூ எஸ்பி த்ரீ இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள், சரியா? இப்போ இதில் பாருங்கள், இது என்னது, 3D ஆர்பிட்டல் தான். எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, அதே ஆறு எலக்ட்ரான், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு போட்டுட்டேன். இந்த ஆறு வந்துச்சு. இப்போ ஒரு இஎன், ஒரு இஎன் என்ன பண்ணும், ரெண்டு வழங்கி அணுக்களை வச்சுருக்கோம். அப்போது ஒரு இஎன் ரெண்டு வழங்கி அணுக்கள் கொடுக்குற எலக்ட்ரான்கள், இது ஒரு இஎன். இப்போ இன்னொரு இஎன் இருக்குல்ல, அதுக்கிட்ட ரெண்டு வழங்கி அணுக்கள் இருக்கும், அது கொடுக்குற எலக்ட்ரான்கள், சரியா? இப்போது சேர்மம் ஏவாக இருந்தால் அங்கே என்ன இருக்குது, சிஎல் டூ இல்லையா, அப்போ ரெண்டு சிஎல், இது ரெண்டு சிஎல் கொடுக்கறது, ஒரு சிஎல் ரெண்டு எலக்ட்ரான், இன்னொரு சிஎல் ரெண்டு எலக்ட்ரான். சப்போஸ் சேர்மம் பிஆர் இருந்துச்சுன்னா அங்கே ரெண்டு சிஎல் கிடையாது, ஒன்று சிஎல்லு இன்னொன்று பிஆர். எப்படி இருந்தாலும் இது ரெண்டு எலக்ட்ரானை கொடுக்க போது, இது ரெண்டு எலக்ட்ரானை கொடுக்க போது, அந்த எலக்ட்ரான்கள் தான் இது. ஸோ இந்த இனக்கலப்பு தான் அங்கே நகழும். ஸோ வினாவில் கேட்டிருக்க இனக்கலப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கேட்டிருக்கிறாங்க, காந்த திருப்பு திறனின் மதிப்பை கேட்குறாங்க. ஸோ காந்த திருப்பு திறனின் மதிப்பு நமக்கு தெரியணும்னா, இந்த அணைவு சேர்மத்தில் எத்தனை தனித்த எலக்ட்ரான்கள் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், எங்கேயாவது ஒரு எலக்ட்ரான் தனியாக இருக்கா, ஸோ தனித்த எலக்ட்ரான் எண்ணிக்கை ஜீரோ. அப்போ காந்த திருப்பு திறன் கண்டிப்பாக இருக்காது. μs இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என் இன்ட்டு என் ப்ளஸ் டூ, என் தான் ஜீரோ, ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது இந்த அணைவு சேர்மம் என்ன தன்மை உடையது, என்ன பண்பு உடையதுன்னு பார்த்தீங்கன்னா, டயாகாந்த தன்மை உடையது. புரியுதா?